மசானக்கொள்ளையில 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 ஆசையில பூலோக மசானக்கொள்ளையில 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 ஆவாசையில மசானக்கொள்ளையில அம்மா பரம்பரை பகத்தீர காந்தாரா பஞ்சுருளி. ஒரு பஞ்சுருளிய படத்துல பாக்குறப்பயே நமக்கு நெஞ்செல்லாம் அடைச்சிருச்சு இல்ல. வந்து பாருங்க, மயானக்குள்ள மசானக்குள்ள 100,000 பஞ்சுருளிய ஒரே இடத்துல நீங்க மீட் பண்ணலாம். இந்த சாமி வேஷம் போட்டுக்கிட்டு சாமி ஆறுறதுல நாங்க தான் பெருசு அப்படின்னு நார்த்துல உட்காந்து நறுக்கிக்கிட்டு இருப்பாங்க இல்ல, அவங்க ஒரு 8 நம்ம ஊர் மசானக்குள்ளைய வந்து பார்த்துட்டு போனா அத்தனை வேஷத்தையும் களைச்சு போட்டு காலில் விழுந்துருவாங்க. ஒத்துக்கிறோம், இதை விட இது பெருசுதான். அங்காளம்மனுக்கு, அதாவது அங்காளம்மன் ஆவேசமாக ஆடுறது, அந்த ஆவேசத்தை குளிர்ச்சிப்படுத்துறதுக்காகத்தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. மசானக்கொள்ளை அப்படின்றது அம்மன் சிவபெருமானை காப்பாற்றுறது, அதாவது தான் யாருன்னே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாப்புல சிவபெருமான் ஒரு சாபத்தில், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பிரம்மா இருக்காப்புல இல்ல, அது அவர் வந்து பார்வதியை பார்த்து ஏதோ நக்கல் பண்ணிட்டாப்புல போல், அதனால என்ன பண்ணியிருப்பாப்புல சிவன் டென்ஷன் ஆகி டப்புன்னு அந்த தலையில் ஒன்றை பிடுங்கி வீச ட்ரை பண்ணுவார். அது பிடுங்க பிடுங்க முளைச்சிக்கிட்டே இருக்கும். அது முளைகிறப்போ என்ன பண்ணுவாப்புல அந்த தலையை அந்த கபாலத்தை கையில் வச்சுப்பாப்புல பட்டுனு, அது கையில் ஒட்டிக்கும். அது வந்து பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மேட்ரு என்னென்னா, இங்கே பார்வதிக்கு வந்துக்கிட்டு சிவன் வந்தாப்புல இல்லையா, அதனால் பிரம்மனுக்கு ஏந்துக்கிட்டு சரஸ்வதி வருவாங்க. வர்றப்போ அவங்க ஒரு சாபம் கொடுத்துருவாங்க, சரஸ்வதி சபதம் கேள்விப்பட்டிருப்போம், சரஸ்வதி சாபம் இது. அது சாபம் கொடுக்குறப்ப அதுக்கப்புறம் அதுக்கான பரிகாரத்தையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது என்னென்னா, அங்கே இது மலையனூர் பக்கத்தில் மலையரசு அங்கே ஊரில் வந்து புத்து அம்மனாக அம்மன் இருப்பாங்க. அப்படி புத்து அம்மனாக இருக்கிறப்போ அது முதல்ல அம்மன்னு தெரியாமல் அந்த ஊரில் இருக்க அந்த ராசா உள்ளுக்குள்ள அந்த புத்தை அடிக்கிறதுக்கோ ஏதோ ஒன்று பண்ணுவாப்புல போனவன் பூரா காணாமல் போயிடலாம் புத்துக்குள்ளே போய். அதுக்கப்புறம் அது அம்மன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாஷ்டாங்கமாக வந்து மன்னிப்பு கேட்குறப்போ அம்மன் காட்சி கொடுக்குறப்போ சிவபெருமான் சத்தம் கேட்கும். சரஸ்வதி கொடுத்த சாபம் என்னென்னா, நீ யாருன்னே தெரியாமல் ஊருக்குள்ளே பைத்தியமாக சுற்றிக்கிட்டு போடா அப்படின்ட்டு, அதுதான் சாபம். அதே மாதிரி சிவபெருமா சுற்றிக்கிட்டு இருக்கப்போ கையில் அவர் எதுவுமே பிச்சை ஓடாக மாறிடும் அந்த மண்டை ஓடு. அதை பார்க்குறப்ப அந்த மண்டை ஓட்டில் வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னா அண்ணன்ட்டு ஐடியா கேட்குறப்ப தான் விஷ்ணு ஒரு ஐடியா கொடுப்பாப்புல. என்ன பண்ணுங்க, இந்த கவலை இருக்குல்ல அதை நல்ல டேஸ்ட்டாக ஒரு சாப்பாடு பண்ணி கவலம்னா அந்த உருண்டை உருட்டுறது வாங்கி போடு, அந்த 3 உருண்டையாக உருட்டிக்க அப்படிமா, 2 உருண்டையை தட்டில் போட்டோன்னா அந்த கபாலை அதை போட்டோன்னா வாயில் அப்படியே எச்சு ஊற, 3வது கவலமும் நமக்கு தான் வரணும்ட்டு. பார்வதி அந்த இடத்துல தான் லைட்டாக என்ன பண்ணுவாங்க, ஸ்லிப் பண்ணிடுவாங்க. ஸ்லிப் பண்ணோன்னே ஐயோ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கபாலம் கீழே போகிறப்ப காலால் வச்சு ஒரே நசுக்கு அந்த தலை, அதுதான் மசானக்கொள்ளை. அங்கே போய் பார்க்கணும், அதை ஒவ்வொரு டைமும் போய் பார்க்கணும், தத்ரூபமாக இருப்பாங்க. அது நேரில் நமக்கு பார்க்குறப்ப நம்ம பூமியில் இருக்கோமா இல்லை உண்மையில இந்த படத்துலலாம் காட்டுவாங்களே இந்த கைலாசம், அப்புறம் இந்த இது அந்த இது பார்க்கடல் வைகுந்தம் அதெல்லாம் காட்டுவாங்க இல்லை, அந்த மாதிரி ஏரியாக்கள் இருக்குமான்றதே நமக்கு தெரியாது. ஆனால் அத்தனை பேர் ஆவேசமாக இருப்பாங்க. அங்காளம்மன் பார்க்கறதுக்கு தான் ஆவேசமாக ஒரு கோரமாக இருப்பாங்களே தவிர, ஆக்சுவலி அது வந்து அன்னபூர்ணி, காசு அன்னபூர்ணி இருக்காங்கல்ல அந்த மாதிரி. உள்ளுக்குள்ள அம்மா மனசு, வெளியில் அரக்க உருவம், அதாவது கோரமான உருவம், அரக்க உருவம்லாம் கிடையாது கோரமான உருவம், ஒரு மாதிரி பயங்கர டென்ஷன் ஆகி வதச்சி அந்த அம்மனை கூல் பண்ணுறதுக்காக தான் மகாசிவராத்திரிக்கு அடுத்து வர்ற அந்த ஒரு அமாவாசையில் நடுராத்திரி அம்மனுக்கு வந்து அந்த ஊஞ்சல்லாம் ஆட்டுவாங்க, நேர்த்தி கடன் நிறையா பண்ணுவாங்க. போய் பார்க்குறப்போ ஃபுல் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, உள்ளே போயிட்டீங்கன்னா வெளியில் வர்றப்போ உங்களுக்கு யாரை பார்த்தாலும் சாமி மாதிரியே தெரியும். அதாவது ஆண்கள் வந்து பார்வதி வேஷம் போட்டு அழகாக இருப்பாங்க, அவ்வளோ தத்ரூபமாக இருப்பாங்க, மெனக்கெடுவாங்க அதுக்காக அந்த ஒரு நாளைக்காக. அழகாக அங்கே வேணவங்க அந்த காய்கறி அது இது எல்லாத்தையும் எடுத்து வந்து கொட்டி அள்ளி வீசிட்டு அதை வீசிட்டு அதை பயிர் கீறி எல்லாத்தையும் கொண்டாந்து வீசுவாங்க அந்த இதில், அந்த அம்மன் இது மேலே வீசிட்டு போகிறப்ப அதை வந்து ஊர் மக்கள் எடுத்து வச்சுப்பாங்க. இந்த பயிரெல்லாம் எடுத்து நெல் வித
அந்த வதநெல் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, விளை அந்த பயிர் விளைக்கும் அதிலே சேர்த்து நட்டுருவாங்க, பண்ணால் மகசூல் அதிகமாக கிடைக்கும். அதாவது அந்த ஒரு நாள் அவங்கள யாருமே வந்து இன்னார் அவங்களோட என்ன அடையாளத்தை கொண்டு வந்தாங்களோ அந்த அடையாளத்தை பார்க்குறதே இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்க எல்லாருமே கடவுள். அதாவது வெறும் பார்வதி மட்டும்தான் வருமானு பார்த்தா பார்வதி மட்டும் வரமாட்டாங்க, பார்வதிக்கு பின்னாடி இருக்க அந்த பூதகணங்கள்லாம் இருப்பாங்கல்ல, பேய் பூதகணங்கள்லாம் நல்லவங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அது உள்ளே போகிறப்பே நமக்கு ஒரு வைப்பு கிடச்சிடும்னா பார்த்துக்கல. எனக்கு உண்மையில் இது வரைக்கும் மசானாக்குள்ளேயே நான் வந்து நேரில் பார்த்ததில்லை. எனக்கு உண்மையிலே வாழ்க்கை பெரிய ஆசை அது போயிட்டு, ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமாடா அப்படின்னு பல பேர் நினைக்கலாம், ஆனால் உண்மையில் எனக்கு அது பெரிய விஷயம். அந்த நேரத்துக்கு நம்ம இங்கே போனோம், இத்தனை வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் நான் போய் பார்த்ததில்லை. நேரில் போய் பார்த்தவங்க உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதை நேரில் போய் பார்க்குறது அவ்வளோ பெரிய ஒரு ஒரு செஞ்சு அதெல்லாம் சொல்ல முடியும். அதை உள்ளே போயிட்டு அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அது தெரியும். வாய்ப்பு கிடைக்கிறப்போ கண்டிப்பாக அடுத்த மாதத்துக்கு, ஏன்னா இந்த மாதத்துக்கு கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம், அடுத்த மாதத்துக்கு அவசியம் போகிறோம், போயிட்டு பார்க்குறோம். ஓகே, எல்லாரும் அவசியம் ஒரு தடவை போய் பாருங்கள். வேற உள்ள சார் அவத்தார் அவத்தாரெல்லாம் தோத்து போயிடு சார், இங்கே அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க.